ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமி பொக்கிஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது 2 days vlog தாங்க. மண்டே வந்து நான் வந்து என்ன வேலை செஞ்சேன்றது அப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது, சரி நான் அதில் யூஸ்ஃபுல்லானதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இது பார்த்தீங்கன்னா, முன்னாடி மாங்காய் வந்து மாங்காய் வத்தல் போட்டிருந்தோம்ல, அது காய வச்சு எடுத்தது. இப்போ நல்லா காஞ்சிருச்சிங்க. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரமாக நான் காய வச்சு பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா வெயிலில் வந்து அந்த பக்கெட்டில் இருக்கிற உப்பில் தண்ணி விட்டுருக்கு பார்த்திங்க, அதில் போட்டு போட்டு திருப்பி குளிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிடணும். திருப்பி அதை கொண்டு வந்து காய போட்டுடணும். திருப்பி அதே தண்ணியிலே போட்டு நீங்கள் வந்து குளிக்கி வச்சிடணும். திருப்பி காலைல காய போட்டுடணும். அப்படி தான் நான் காய வச்சு எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க, பக்கெட்டில் எடுத்து போட்டு வச்சிட வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா, அன்றைக்கி வாங்கி தந்த பிஸ்தா இருக்குல்ல, அதில் நம்ம டேரன் வந்து ஒரு பூ மாதிரி ரெடி பண்ணியிருக்கான் பாருங்கள். அவன் இப்போ வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு தான் இருக்கான். அதனால் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபெவிகால் வச்சுட்டு ஓட்டியிருக்கான். ஓட்டிட்டு இதில் வந்து என்ன பண்ணலாமான்னு கேட்டால், நான் சொன்னேன் அதில் ஒரு பிங்க் லைட் ப்ளூவில் வந்து டிசைன் பண்ணினா, கலர் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்டா அப்படின்னு. சரி, இதை செஞ்சுட்டு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சானா நான் காட்டுறேங்க. நான் வந்து ஒரு அட்டையில் வந்து ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் கலர் கொடுத்துட்டு. அப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். அதில் ஒரு வால் ஹேங்கர் மாதிரி கூட மாட்டலாம் பார்த்தீங்களா. ஒரு ஓட்டை போட்டு நம்ம ஒரு கயிறு ஏதாவது கட்டிக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஆணியில் மாட்டலாம். சரி, ஏதாவது ஒன்று பண்ணலாம்டா டேரன் அப்படின்னு அவனும் அதை காமிச்சிட்டு இருந்தான். இதுக்கு என்னென்ன கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும், நான் அது கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல, அதனால் அந்த மாதிரி கலர் கொடுறான்னு. அடுத்து காலையில் என்ன டிஃபன்னா, மண்டே காலையில் டிஃபன் நான் ரெடி பண்ணது தான். ரேஷ்மா வந்து அன்றைக்கி சாப்பிட்ட ரவா தோசையை விட அம்மா செய்கிற ரவா தோசை தான் பிடிக்கும் அப்படின்னா, நானும் சரி கொஞ்சம் மாவு பிடிச்சிருந்ததுங்க, அதனால் சரி ரவா தோசையே செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. அவள் ரொம்ப நாள் ஆச்சுமா செய்யுங்கம்மாண்ணா, மிளகு ஜீரகம் வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி அதெல்லாம் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் ரவையும் கொஞ்சம் மைதா மாவும் சேர்த்துட்டு, நான் தண்ணியாக ஊற்றுறதுக்காக ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் வந்து எடுத்துகிட்டு நம்ம இப்படி சுற்றி ஊற்றிட்டு நம்ம இப்படி கலக்கி விட்டால் கரெக்டாக வரும். நம்ம எடுக்கிற மாவு கரண்டியில் ஊற்றுனா கரெக்டாக வராதுங்க. அதனால் சின்ன ஒரு டம்ளர் வச்சுட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன் தோசைக்கல்லில். இந்த மாதிரி செஞ்சுட்டு இதுக்கு கொத்தமல்லி சட்னி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். நான் வந்து நேற்று வந்து சண்டே செஞ்சுருந்த புளிக்குழம்பே இருந்துச்சு. வேண்டாம் வேண்டாம், இருக்கிற புளிக்குழம்பை தீர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் புளிக்குழம்பு ரேஷ்மா ரொம்ப வருத்தப்பட்டு தாங்க சாப்பிட்டா. புளிக்குழம்பு அப்புறம் வெண்டைக்காய் பொரியலும் புடலங்காய் பொரியலும் செஞ்சு சாப்பிட்டோங்க மதியானம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு தான் இது செய்கிறேன். அன்றைக்கி நம்ம செஞ்ச போலி செஞ்சோம் இல்லைங்க, அன்றைக்கி செஞ்சிருந்த பூன் இருந்துச்சு, அதை ஃப்ரிட்ஜிலேயே வச்சுட்டு மறந்துட்டேன். சரி அதை வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ப்ரெட்டு stuffedbread செய்ய போகிறோம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா போலிக்கு மீந்த பூரணம், அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா சுயம் பண்ண போறோம். சுயம் பண்ணிட்டோம். உங்க வீட்லயும் மீந்ததெல்லாம் இருந்துச்சுன்னா இப்படி செய்யுங்க. இட்லி மாவு அரிசி, இட்லி மாவு இருக்குல்லங்க, அதில் கொஞ்சோண்டு மைதா மாவு கலந்துட்டு திக்காக வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்க, ரொம்ப சூப்பராக சுயம் ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணியாச்சு. ஈவினிங் டைம்ல வந்து இந்த மாதிரி பிரெட்டு சுயம் சுயம் ஒரு ரெண்டு சாப்பிட்டாலே நமக்கு ரொம்ப வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி பிரெட்டு சாப்பிட்டாலுமே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு பிரெட்டு ரெண்டு சுயம் சாப்பிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட் இருக்குது, இங்கே வந்து பாவ பஜ்ஜி மசாலா இருக்குது, நம்மளுடைய சுயமும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துட்டு போய் உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதாங்க நம்மளோட ஈவினிங் ஸ்நாக். இன்றைக்கி நம்ம போய் வெளியில் உட்காந்து சாப்பிட்றதை நான் உங்களுக்கு அடுத்து காட்டுறேன். நம்மளோட சுயமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. இதெல்லாத்தையும் இந்த மாவில் வந்து அழகாக டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ண வேண்டியதாங்க. ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்குது, சீக்கிரமாக ஈவினிங் ஸ்நாக்கும் ரெடி ஆயிடுது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த கஸ்தூரி மெத்தி பற்றி நம்ம ரொம்ப நாள் அப்டேட் காட்டலை. ஸோ கஸ்தூரி மெத்தி நல்லா காஞ்சிருச்சு, இது ரெடி ஆயிடுச்சாமா இப்போ? ஓகேங்க, இதெல்லாத்தையும் நான் வெளியில் எடுத்துகிட்டு போக போகிறேன். இப்போ உங்களுக்கு வெளியில் போன பிறகு நான் உங்ககிட்ட காட்டுறேன் என்னன்னு. டேரன் வந்து டியூஷன் கிளம்புறான், அதனால டேரன் சைக்கிள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுட்டான். நான் நம்மளோட பிரெட் ரெடி ஆயிடுச்சு, பாவ பஜ்ஜி மசாலாவும் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சுயமாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேரன் வந்து வெயிட்டிங். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மசாலாலாம் நம்ம வச்சு ஸ்டஃப் பண்ணியாச்சு. நம்ம டேரன் எப்படி இருக்கு? சூப்பர்ல கட்டு, ஒன்னொரு கடி கடிச்சு கட்டு. சின்னாமே சாப்பிடும், அதனால டேரன் சாப்பிடும். ஓகேங்க, நம்மளோட ஸ்டஃப் பிரெட் சூப்பரா இருக்கு பாருங்க.
ஓகே, நம்ம சுயமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி இந்த சுயத்தை வச்சு எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதாங்க இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக். இருங்க, சுடுது 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 பார்த்து சாப்பிடுங்க. இந்த இது சாப்பிடுங்க. எப்படி இருக்குண்ணா? நல்லா இருக்கா? ஸ்டஃப்பட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெட்டு உள்ள ஸ்டஃப் ஆகி சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்மளோட ஸ்டஃப்பட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பாவ பாஜி மசாலாவே பப்ஸ்குள்ளே இருக்கிற மசாலா மாதிரி இருக்குங்க. இப்போ சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சுய சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இங்கே பாங்க, இன்னும் நல்லா பூரா நல்லா ஸ்டஃப்பாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில பால் காய்ச்சி டேரனுக்கும் ரேஷ்மாக்கு குடுக்கலாம்னு பால் வச்சிட்டேங்க. காலையிலேயே வந்து மாவு ஊற போட்டுடலாம் அப்படின்ட்டு காலை எழுந்திரிச்சோடனே ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். ப்ரேயர் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினில் துணியும் போட்டுட்டு இட்லிக்கு ஊற வச்சிடலாம். காலையிலே ஊற வச்சாச்சுன்னா நம்ம வந்து 12 மணிக்கெலாம் மாவு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் வந்து ஆப்பத்துக்கு தாங்க ஊற போடுறேன். ஆப்பம் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை, அதனால் சரி ஆப்பம் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு டம்ளர் வந்து புழுங்கல் அரிசியும் ஒரு டம்ளர் பச்சை அரிசியும் கொஞ்சம் போல் வெந்தயம் நான் பாருங்கள் கொஞ்சோண்டு தான் உளுந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப உளுந்து சேர்த்துடக்கூடாதுங்க, உளுந்து சேர்க்கவே தேவையில்லை. ஆனால் நான் கொஞ்சம் சேர்க்குறேன், எனக்கு கொஞ்சம் அப்படி சேர்த்தா தான் பிடிக்குது, அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதை வந்து ஊற வச்சிடலாம். ஒரு 5 மணி நேரம் ஊறுச்சுன்னா நம்ம வந்து ஆப்பம் மாவு அரைச்சிடலாம். இட்லி மாவும் அரைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஓடிட்டு இருக்குங்க. இது காலையிலே போட்டு கொண்டு போய் 8 மணிக்கு முன்னாடியே காய போட்டுட்டு வந்துடுறது. ஈவினிங் காய போடலான்ட்டு இருப்பேன். ஈவினிங் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இப்போ காய போட முடியாமல் போதா, சரி அதனால் காலையிலே போட்டுருவோமே அப்படின்னு போட்டுறேன். ஏன்னா டெய்லி நான் வந்து துணி துவைக்கிறது இல்லைங்க. ஒன்று விட்டு ஒரு நாள் துணி துவைக்கிறனால எனக்கு ஜாஸ்தி வந்துடுது துணி. அடுத்த நாள் காலையில் அதை வச்சிட்டு இருக்கதை பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்கா, சரி துவச்சிருவோமே, ஏன் ஈவினிங் துவச்சிட்டு. அடுத்து மேலே வந்து முருங்கைக்கீரை தாங்க பிச்சிட்ருக்கோம். பாருங்கள் நம்ம முருங்கை மரம் இப்போ தான் வந்து கொஞ்சம் வந்துருச்சுங்க, ஒரு அளவுக்கு வந்திருக்கு. மேலாப்பில் இருக்கிறதெல்லாம் உடச்சி எடுத்துக்கிறாரு. ஏன்னா கீழெல்லாம் வந்து பிச்சாச்சு, கீழெல்லாம் வந்து பறிக்க முடியல. இல்லைனா நம்ம அந்த ஸ்லாப்பில் தான் இறங்கணும். அதனால் சரி மேலே இருக்கிறதே பிச்சிடலாம் அப்படின்ட்டு மேலே தாங்க பிச்சிட்ருக்காரு. பூ வச்ச மாதிரி இருந்தது, ஆனால் திருப்பி பார்த்திங்கன்னா பூவெல்லாம் கொட்டிடுச்சு போல். சரி அதனால் மேலே நல்லா துளுத்து வந்திருக்க கீரையாக பிச்சிட்ருக்காரு. முருங்கைக்கீரை ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் நாங்கள் இப்போ முட்டை போட்டு சாப்பிட முடியாது இல்லைங்க, அதனால் தேங்காய் போட்டு தான் நான் வந்து பொரியல் பண்ண போகிறேன். ரேஷ்மா வந்து பரவாயில்ல, நீங்கள் வந்து தேங்காய் போட்டே செய்யுங்கன்னு எங்கள் பாபாவுக்கு வந்து முருங்கைக்கீரை செய்யணும்னு ஆசை. சரி நீ முருங்கைக்கீரை செஞ்சுரு சுமித்தானாரு. அதனால் முருங்கைக்கீரை பிச்சுட்டு வரோங்க. போய் நம்ம வந்து உட்காந்து ஆய வேண்டியதுதான். இந்த முருங்கைக்கீரை ஆஞ்சி எடுக்கிறது ரொம்ப நேரம் ஆகும். சரி போய் உட்காந்து எங்கள் பாபா கையில் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க கீரை அவர் வந்து. ஏன்னா எல்லாருமே சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம், 7 மணிக்கெலாம் உட்காந்துட்டு இருக்கோம் வெளியே. ஏன் தெரியுமாங்க எல்லாரும் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுறாங்க? நான் எழுந்திரிச்ச உடனே ஏசி ஆஃப் பண்ணிடுவேன். ஏசி ஆஃப் பண்ண பிறகு உங்களுக்கு ஹீட் ஆகிடுது. எல்லாரும் இப்போ தூங்குறது கிடையாது, முன்னாடியாக கூலிங்காக இருந்துச்சு, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, எழுப்பி விடுற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை, எல்லாரும் எழுந்திரிச்சிடுறாங்க. காலையிலே வந்து ஹீட் ஆகிடுது, உங்களுக்கு ஜன்னலை திறந்து விட்டாலும் ஹீட்டாக தான் இருக்குது. அதனால் தூங்குறவங்க எல்லோரும் எழுந்திரிச்சிட்டாங்க. ரேஷ்மா எழுந்திரிச்சிருவா, மற்றபடி இப்போ எங்கள் பாபாவும் டேரனுமே எல்லாருமே எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து மயில் வந்து நின்றுட்டுருக்கு. சரி அதை உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு தான். ரொம்ப ஜில்லுன்னு வந்து வெளியே உட்காந்துருக்கும் போது நல்லாயிருக்கும் இல்லைங்க. அப்போ பார்க்கும்போது இந்த மயில் வந்து அது பாட்டுக்கு வந்து நின்றுட்டு இருந்தது. சரி கொஞ்சம் அரிசி எடுத்து போட்டால் ஓடி போயிடுங்க, கொஞ்சம் பயப்படுது, அதனால் அரிசி போடாமல் இருக்கும். இல்லைனா எடுத்துகிட்டு வந்து போட்டால் போயிடுதுன்றதுக்காக தான் போடாமல் இருக்கிறோம். ஆனாலும் நம்ம போட்டு வச்சுட்டோன்னா அடுத்த நாள் அதே மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து சாப்பிட வந்துடும். அதனால் டேரண்ட்டை சொல்கிற, நீ எடுத்து போடுற அரிசி அப்படின்னு. முருங்கைக்கீரைலாம் ஆயிடாங்க. அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சப்பாத்தி மாவு போய் செய்கிறாங்க. நான் என்ன பண்ணேன்னா படிக்கிறேன். அங்கே மயில் என்ன பண்ணுதுன்னா வந்துக்கிட்டே இருக்கு. பயங்கர அனலுங்க, உள்ளே உட்காரவே முடியல, வெளியே வந்து உட்காந்துருப்போம். காலையில் டீ போட்டு குடிச்சாச்சு. சப்பாத்தி மாவில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன், உப்பு சர்க்கரை கடலெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இன்னைக்கு காலையில் சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் செய்கிறேன். சப்பாத்தியில் கொஞ்சம் இந்த முருங்கை இலையை போட்டுருங்க. இது போடலாம்டா, வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை போடலாம், நல்லா இருக்கும். பேர் கஸ்தூரி மேத்தி சப்பாத்தி. சப்பாத்தி, ஆமாம், கஸ்தூரி சப்பாத்தி. சுடுதண்ணி சுடுதண்ணி தாங்க நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சப்பாத்தி மாவு பேசி கீழே வச்சுக்கோங்க. சப்பாத்தி அப்பதான் நல்லா சாஃப்டா இருக்கும். அம்மா வீடியோ பார்த்து நானும் நிறைய
இப்படி வெயில்ல வந்து உள்ள அனல்ல உட்காராம இப்படி வெளியே வந்து உட்காந்துக்கிட்டேன். அடுத்து போய் தக்காளி வெங்காயம் எடுத்துட்டு வந்து கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, எடுத்துக்க போறேங்க. என்ன பழம்பு வைக்கிறதுன்னு தெரியல, முருங்கைக்கீரை பொரியல் செய்யறோம், குழம்பு வந்து புளிக்கிட்டு மோர் குழம்பு வைக்கலாம்னு நினைச்சேன். ஐயோ நான் தின்ன சாப்பிட்டீங்களா? மோர் குழம்பு இன்னைக்கு மோர் குழம்பு வேணாமா? வாழை பூ இருந்துச்சுன்னா வாழை பூ வடை. ஐயோ என்னைக்கு பொரிச்சு பொரிச்சு சாப்பிடு. அப்ப என்ன பாபா செய்யலாம் பாத்தீங்கன்னா, வெங்காயத்தெல்லாம் வந்து சாப்பர்ல போட்டுக்கிறேங்க, ஈஸி ஆயிடும்ல. எதுக்கு ஒரு சாப்பர் கட்டிங் எடுத்துட்டு வந்துட்டு உட்காந்து கட் பண்ணிக்கிட்டு. அதனால் இப்படியே தோலை மட்டும் தண்ணியில் அரைச்சிட்டு இப்படி காற்று ஓட்டமாக உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப வந்து சாப்பரில் போட்டு அடிச்சிடாமல் கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக செஞ்சீங்கன்னா கட் பண்ண மாதிரியே வந்துருச்சு பாருங்க. அம்மா வந்து வெங்காயம் தக்காளி பண்ணாங்க, மெயினாக முழுங்கிக்கிறாங்க, டேரன் பூண்டு உருச்சியாக எல்லாரும் ஒரு தடவை பார்க்குறாங்க, நான் மட்டும் தான் இந்த வேலையும் பார்க்குறேன். எந்த ஃபைனலாக நம்ம சாப்பரில் சூப்பராக தனிச்சு ரொம்ப வந்து இந்த மாதிரி கிரேவி செஞ்சா நல்லா இருக்குமா? முழுசு முழுசா இருந்தா கூட கிரேவில அதே கொஞ்சம் ஒதுக்கும். தக்காளி அதையும் சாப்பிடலையா? தக்காளி பாருங்க முடிஞ்சு போச்சுல, குலாப் ஜாமுன் செஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுல. நீ அதில் போட்டு சாப்பரில் போட்டு எடுத்துட வேண்டியதாங்க. ரொம்ப அடிக்காமல் லைட்டாக நீங்கள் ரெண்டு வந்து இழுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பரில் அழகாக கட் ஆகிடுது. நீங்களும் இந்த மாதிரி குயிக்காக ரெடி பண்ணி பாருங்கள். சமையல் வேலைக்கு பாருங்கள், சமையல் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சைடு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு கிரேவி, என்னங்க மோர் குழம்புக்கு இதுதான் நல்லாயிருக்கும். அதனால் அது இந்த சைடு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு, சப்பாத்திக்கு வந்து தொக்கு ரெடி பண்ணியாச்சு. அப்படியே தோசைக்கல்ல சப்பாத்தி தேய்க்க வேண்டிதான். சப்பாத்திக்கும் இந்த தொக்குக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். டேரன் வந்து இன்றைக்கி புக்கு வாங்க போகிறாங்க, அதனால தான் அவனுக்கு வந்து சீக்கிரமாக டிஃபன் வைக்கிறேன். அவன் சாப்பிட்டு போய் இன்றைக்கி புக்ஸ்லாம் வாங்கிட்டு வர போகிறான், அவன் ஸ்கூல் ஆரம்பிக்க போதுங்க. அதனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கங்க, அதனால் ரசம் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மத்தியானம் லன்ச் என்ன செஞ்சுருக்கேன்னா, முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு வறுவல் ரசம் வெந்தய வந்து ஊற வச்சிருக்கேன், ஒரு சச்சி சிங்கெல்லாம் கழுவியாச்சு, தண்ணி வந்து குடிச்சு வச்சிட்ருக்கேங்க. இன்றைக்கி லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு, மாவு அரைச்சி வச்சுட்டேன்னா வேலை முடிஞ்சிருச்சுங்க. இப்படி தாங்க என்னுடைய திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் என்னுடைய வேலைகள் இப்படி தான் போச்சு. விறுவிறுப்பாக என்னுடைய வேலைகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வ்ளாகில் சந்திக்கலாம். தேங்க்யூ.